வணக்கம் அனிதா டிவி நேயர்களே, நான் உங்கள் மகேஷ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குடியாத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வேலூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குமாமா, வேலூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் குடியாத்துன்னு ஒரு நகரம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து பசங்க வந்து இந்த டோலாக்கு வாசிச்சுட்டு கானா பாட்டெலாம் பாடிட்டு இருக்கிறாங்க. சார் வணக்கம். கூட்டமா ஒரு கெத்தா, அதாவது வந்து இந்த அட்டின்னு வாங்க இல்லையா, அது மாதிரி கூட்டமா இருக்கீங்களே. நீங்க உங்க டீம்ல எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமா, அட்டினா என்ன சார் நீங்க அட்டின்னு ஒரு இடத்துல ஒண்ணா சேருவாங்க. அட்டினா ஒரு இடத்துல ஒன்னா சேர்றது, ஒரு பிரச்சனைனா கூட, ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஏதாவது ஒரு சிக்கனா கூட வந்து எல்லா டப்புன்னு எல்லாம் ஒன்னா சேர்ந்து டப்புனு வந்து நீங்க ஒன்னா சேர்ந்துருவீங்க. அதுக்கப்புறம் இந்த கட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே திரும்புங்களேன். இவருடைய கட்டிங் பாருங்க, அது பாருங்க, அதாவது வந்து கருப்பா தான் முடி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டுக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கிரீனா இருக்குது, இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்குது. கட்டிங்லாம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. இது என்ன சார் கட்டிங் இது? அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும், பேச்சு வழக்கம் எப்படி இருக்கும்? ஓ, நீங்க வந்து இந்த புள்ளிங்கோடைய வேலைதான். அதே மாதிரி பைக் எல்லாம் கூட பார்த்தேன், பைக் ஒரு நம்ம அனிதா டிவி நேயர்களுக்காக ஒரு நல்ல பாட்டு பாடலாமா? கலக்கலா இருக்கணும், கெத்தா இருக்கணும், தூக்கலா இருக்கணும், சோக்காவா இருக்கணும். உங்க பாசையில சொன்னா பாடலாமா? ரெடி. உன்னோட பேரு வலியில் குச்சாடி லோக்கல் 10,000 வீர. ஆமா, பச்சா குட்டிக்கு உன்னோட பேரு வலியில் குச்சாடி 12,000 வீர. ஆமா சொல்லு. உன்னோட இருக்கணும், உலகத்தை மறக்கணும், என்னோட குழந்தை வயிற்றுல பிறக்கணும். நீண்டகரைய பருத்தி கொட்ட தபால அழுகி குளிக்கு நடந்துக்கின்னு தலைய விரிச்சு போட்டுக்கின்னு வருவா தாரு ரோட்டுல நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கின்னு ஒன்னா நாம ஐசு பாய் விளையாண்டவே நாமும் இருக்கா. சௌமியா 12 வயசுல ஓ மடியில நான் படுக்க, ஏன் மடியில நீ படுக்க, பிறந்த மொட்டை மாடியில சார் ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. இந்த பாட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு துள்ளலா ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கா இருக்கு. வேற என்ன பாட்டு பாடுவீங்க? நண்பனுக்காக. நண்பனுக்காக நீ சரிங்க. இப்ப நண்பன் போது எப்படி சங்கீத்மனசு சங்கீதாண்டா உயிரோட மூச்சு சென்னை போகல, நாங்க சென்னை சுத்தி புள்ள சுத்திடுவோம். ஆமா ஆமா, சென்னை சுத்தி புள்ள
எங்க பாட்டத்துக்கு சரண்ராஜ் போவாதடம் இல்ல, அந்த கடலை கூட தாண்டி போயிடுவான். காசா கரைக்கிண்டா நம்ம நட்பையன்னா கடைசி வரைக்கிண்டா அவனை தொட்டா குடியாத்த பசங்க பாட்டு பறக்குண்டா. குடியாத்த பசங்க கோல்டு சைன் உரைச்சி பார்த்த பட்டு கிஞ்சிடும், எங்க தலை மேல கை வச்சா மூக்கி கிஞ்சிடும். அனிதா டிவி நேயர்களே, ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கானா சாங் எல்லாம் வந்து அருமையா தம்பிங்கெல்லாம் பாடினாங்க சார். நீங்க இந்த சாங் வந்து அதாவது இந்த கானா ஃபீல்டுக்கு எத்தனை வருஷமா வந்திருக்கீங்க? இப்பதான் சார் ரீசன், ஒரு தீபாவளிக்காக நீங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வேற என்னலாம் உங்ககிட்ட வந்து? நம்ம வந்து வண்டி ஓட்டது, வண்டி வண்டி ஓட்டுவோம், ஜாலியா கானா போடுவோம், அதான் நம்ம வேலையே. இதான் உங்களுடைய வேலையே? பைக் தாறுமாறா ஓட்டுவீங்க. இப்ப பைக் தாறுமாறா ஓட்டுறீங்க போது இப்ப இந்த ஹெல்மெட் எல்லாம் போடணும் அப்படின்னா ரூல்ஸ் வந்து இருக்கு, அதெல்லாம் ஏன் நீங்க போட மாட்டீங்க? ஆமா, இங்க வீட்டு தெருவுக்குள்ளே இருந்தா நீங்க போட மாட்டீங்க. ஓகே ஓகே, அருமையான தகவல். எனக்கு வந்து நேயர்கள் எல்லாருமே வந்து கேட்டிருக்கிறாங்க, பாத்துட்டு இருக்கிறாங்க, அருமையான தகவல். அதாவது வந்து அனிதா டிவி நேயர்களே, அவங்க தெருவுக்குள்ள போகும்போது மட்டும்தான் போட மாட்டாங்க, மற்ற வெளியே போகும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்மெட் எல்லாம் போட்டு போவாங்க சார். அதுக்கப்புறம் நம்ம உங்ககிட்ட இந்த அட்டி, இப்ப புள்ளிங்கோன்றாங்க, இப்ப இந்த வார்த்தை வந்து புள்ளிங்கோன்ற பேர் வந்துச்சு, இந்த புள்ளிங்கெல்லாம் வேற என்ன மாதிரியெல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க? சொல்லுங்க. இந்த மாதிரினா ஆட் பண்ணுவாங்கன்னா, நாங்க எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருப்போம், நாங்க மட்டும் தனியா ஆட் பண்ணுவோம். எங்க டிசைன் மாதிரி இருக்கும், கம்பல் மாதிரி இருக்கும், செருப்பு ஸ்டைலு. இது எதுக்காக சார் நீங்க இது பண்றீங்க? தனியா தெரியணும், போனோம் இந்த ஏரியால போனா நம்ம தனியா தெரியணும் இந்த ஏரியாலனா. இப்போ உங்களுக்குன்னு எதனா ஏரியா வகுத்து வச்சிருக்கீங்களா? ஏரியா வகுத்து இல்லங்க, இருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ஒரு இடத்துல இருக்காது. எங்க இடத்துல இல்ல, மத்த இடத்துல இருக்கலாம். ஏரியால வந்து வேற ஊரால் வந்து சீன் போட்டா நாங்க அந்த இடத்துல எங்க அடி பசங்க நாங்க காமிப்போம். தலனே பேசுறீங்களா? நீங்களும் யாருடைய ஃபேன் சார்? குடியாத்தத்துல பசங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க, நாளை கழிச்சு நாலு அன்னைக்கு தீபாவளி, வீட்டுல பட்டாசு பாக்ஸ்ல இன வாங்கி வந்து அடி வச்சு கம்முன்னு போறீங்க போயிட்டு வீட்டுல பாத்து